श्री कृष्णाय परमात्मने नमः। अथ श्रीमद् भगवत गीता, अथ तृतीयो अध्यायः। संस्कृत बुक इतना पक 33 श्लोक। सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति। பிரகிருதி அப்படிங்கறத பத்தி போன வகுப்புல பார்த்தோம். ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக போன வாரம் நடந்த சில சம்பவங்களையும் மனசுல வச்சு சில விஷயங்கள் அப்படி அங்கிருந்து நாம மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். நாம இப்போதைக்கு இந்த ஸ்லோகத்தை இங்க விட்டுக்கிட்டு 14வது அத்தியாயத்துக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றேன், அதுக்கப்புறம் 14வது அத்தியாயத்துல எங்க போகணும்னு சொல்றேன். இலக்கியா வரல, சுஷ்மா படிச்சு முடிச்சாச்சா? நான் வந்து இந்த கிளாஸ்ல இந்த விஷயத்தை பத்தி பேசல. இந்த கிளாஸ்ல அதுக்குரிய அதிகாரிகள் கம்மியா இருந்ததுனால நான் அதை பத்தி அதிகம் பேசல. காலையில உள்ள கிளாஸ்ல வந்து பேசினேன். இப்பவும் அப்படிதான் எனக்கு தோணுது. ஆனா ஒரு விஷயம் குறைஞ்சபட்சம் இவ்வளவாவது சொல்லணுங்கிறதுனால சொல்றேன். போன வாரத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கும். இங்க யாருக்கெல்லாம் செய்திகள் படிக்கிற பழக்கம் உண்டு? சரி, போன வார செய்திகள்ல முக்கியமான சில செய்திகள் சொல்லுங்க. நீ தமிழ் நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? நீங்க உங்க தாத்தாக்கு இங்கிலீஷ் தெரியாது, நமக்கு தமிழ் தெரியாது, அதனால கேட்டேன். தாத்தாக்கு ஒருவேளை இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நமக்கு தமிழ் தெரியாது, அதனால நான் கேட்டேன் தமிழ் படிப்பேன் இங்கிலீஷ் படிப்பேன்னு கேட்டேன். நீங்க என்ன வேற என்ன நியூஸ் இல்ல, வேற என்ன போன வாரம் ஸ்பெஷல் கேட்டேன். நாலு கொலையா? சரி, அது நியூஸ் எனக்கு தெரியாது. பொதுவா ஐடி துறையில படிக்கிறவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான சம்பளம், நல்லா பிடிவாங்க, அளவுக்கு அதிகமான சம்பளம். மூணு ஷிப்ட் வேலை பார்க்கணும், மூணு ஷிப்ட்ல எந்த ஷிப்ட் வேணாலும் கூப்பிடலாம். அந்த சம்பளத்தை எப்படி செலவழிக்கணும் அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க எப்படி எப்படியோ செலவழிப்பாங்க. இது வந்து கழிஞ்ச சில வருஷங்களாவே நடந்துட்டு இருக்கிற விஷயம்தான். அதுல ஒண்ணுதான் இப்ப நீங்க சொன்னது, இது மும்பையிலயும் இதை மாதிரி ஒண்ணு நடந்தது,
அந்த பொண்ணை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போனப்ப அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சு அப்புறம் அந்த பொம்பளை போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அதை பிடிச்சு ஜெயில போட்டாங்க வச்சுங்க. இது சென்னையில இப்ப ஒரு நாலஞ்சு நாளைக்கு இடையில நடந்த விஷயம். இது பெண்கள் வந்து எப்படி போயிட்டு இருக்காங்க, நம்மளை சுத்தி உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, தலைநகரங்கள் பெங்களூர் மும்பை டெல்லி இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க போனா அது வந்து ரொம்ப இதா இருக்கும். சில விஷயங்கள் நான் கீதா கிளாஸ்ல பேசும்போது ஒருவேளை சிலருக்கு தோணும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் என் கீதா கிளாஸ்ல பேசணும்னு. உலகம் இப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் நம்ம ஊர்ல இப்படி இல்லாம இருந்தாலும் நம்ம ஊர் பிள்ளைங்க வெளியே போவாங்க. இப்ப இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் 3:30 தான் வந்தேன். ஆக்சுவலா நான் சீக்கிரம் வந்திருக்கலாம். ஒரு பிள்ளை பிளஸ் டூ படிச்சு முடிச்சு இன்ஜினியரிங் காலேஜ் போகுது. அங்க சில விஷயங்கள் பேசிட்டு வந்தேன், அதனால லேட் ஆச்சு. அதாவது பெண்கள் கையில பணம் இருக்கு, அவங்க தண்ணி அடிக்க முடியும். அண்மையில ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, பெண்களுக்கு இப்ப வந்து முன்னாடி வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் தான் எப்பவாவது வரும். இப்ப அவங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அதிகம் வருது, மார்பு புற்றுநோயும் வருது. ஏன் அப்படின்னா முக்கியமான காரணம் அவங்களை தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க. ஆம்பளைகளுக்கு தான் முன்னாடி புற்றுநோய் வரும், பொம்பளைகளுக்கு ரொம்ப அபூர்வமா தான் வரும். ஆனா இப்ப பெண்களுக்கும் நிறைய புற்றுநோய் வருது. காரணம் என்னன்னா ரெண்டு விஷயம், அவங்களும் நாங்க ஆண்களுக்கு பெண்கள் சரி நிகர் சமானம், அதனால நாங்களும் தண்ணி அடிப்போம் நாங்களும் சிகரெட் பிடிப்போம் அப்படின்னாங்க. அப்ப நீ கடவுள் என்ன சொல்லுவாரு, ஆமா நீங்க ஆண்களுக்கு பெண்கள் சரி நிகர் சமானம் தான், ஆனா நோயும் அவங்களுக்கு போல உங்களுக்கு வரும் அப்படின்னு பண்ணிட்டாரு கடவுள். அப்புறம் காரை தண்ணி அடிச்சுட்டு போய் காரை ஓட்டிட்டு போய் இடிச்சது ரொம்ப சாதாரண விஷயம். இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு சென்னை மாதிரி இடங்கள்ல, கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல, பெங்களூர்ல, மும்பை டெல்லி மாதிரி இடங்கள்ல. இப்ப சில பெண்களுக்கு வந்து வீட்டில் வசதி இருக்காது, நாம இங்கிருந்து அனுப்பி வச்சிருப்போம். இப்ப காலையில் உள்ள பிள்ளை பொண்ணு அந்த மாதிரி தான், அவங்க ஃபீஸ் கட்டவே பணம் கிடையாது, அவங்க வீட்டில் இன்ஜினியரிங் படிக்க அனுப்பி வைக்க போறாங்க. அப்ப போற பெண்கள் எல்லாம் பணக்கார வீட்டு பெண்களா இருக்கணும் கட்டாயம் கிடையாது. அப்ப அந்த பெண்களுக்கு பணக்கார வீட்டு பெண்ணை மாதிரி செலவு பண்ணணும்னு ஆசை வரலாம். ஆசை வந்தா என்ன பண்ணது, அதுக்கும் அவங்க நிறைய வழிமுறைகள் வச்சிருக்காங்க. அதுக்குன்னு சில தொழில்கள் இருக்கு, அந்த தொழில போய் சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை வச்சு ஜாலியா செலவழிச்சுக்குவாங்க. அப்படியும் ஒரு கோஷ்டி இருக்கு, சிலர் பிடிபட்டிருக்காங்க. இது ஒரு ரெகுலர் விஷயம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, பத்திரிகையிலயும் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் சுவாதின்னு ஒரு அம்மாவை கொண்டு போட்டாங்க. நான் பொதுவா கிளாஸ்ல டிவி பார்க்க கூடாது, அதில் டிவி பார்க்கறது சரியில்லை, சினிமா பார்க்கறது சரியில்லை, சீரியல் பார்க்கறது சரியில்லைன்னு சொல்லுவேன். இப்ப நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், இந்த சாமி ஒரு இது வேலையில் இந்த கீதா கிளாஸுக்கே வராம இருந்தா நல்லது, ஏதாவது பள்ளிக்கூடத்தில் ஒரு காரணம் கிடைக்குமா, ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்களா அப்படின்னு சிலருக்கு தோணும். ஆனா இந்த சுவாதி ஏன் செத்து போனாங்க அப்படின்னா டிவி சீரியல் சினிமா மாதிரி விஷயங்கள் தான். அதே மாதிரி சென்னையில ஒரு டெல்லியில ஒரு நிர்பயாவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுவும் இதே மாதிரி விஷயங்கள் தான். மேட்டூர்ல வினுப்பிரியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா திருஷ்யம் படம் மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த திருஷ்யம் படத்தை வந்து உங்களை முன்கூட்டி சொன்னேன், வினுப்பிரியாவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை வந்ததுன்னா அதுவும் டிவி சினிமாக்கள் தான். இந்த டிவி சினிமாக்களால நம்முடைய மூளை வந்து மழுங்கடிக்கப்படுது. நான் இதுக்கு போதுமான ஒரு பின்னணி இந்த கிளாஸ்ல இன்னும் உருவாக்கல, சில கேள்விகள் கேட்கறதுக்கு அதனால சில கேள்விகளை கேட்கல. ஆனா டிவி சினிமாக்களால என்ன தோணுது அப்படின்னா, அந்த சினிமால இருக்கிறவங்க மாதிரி நம்ம இருக்கணும், சினிமால நடக்கிறது மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு இயல்பா தோணுது. சினிமா அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அது வந்து உண்மை கிடையாது. இதுக்கும் மேல கிராபிக்ஸ் அப்படி ரஜினிகாந்த் இப்படி கைய வைப்பாரு அப்படி பறந்து போய் விழுந்துருவாங்க 100 அடி தள்ளி, அது மாதிரி என்ன கைய அப்படி வச்சா அப்படியே அந்த ஒரு வட்டத்துக்கு காத்தெல்லாம் அப்படி பறக்க ஆரம்பிச்சு தூளெல்லாம் பறக்க ஆரம்பிச்சு இலையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சா அந்த ஒரு சினிமாவில் மட்டும்தானா, எனக்கு தெரிஞ்ச நிறைய சினிமாவில் இருக்கு.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிராபிக்ஸ், ஒரு சினிமாவில் ஒரே நடிகர் 10 வேஷத்தில் வர முடியும், கிராபிக்ஸ் எடிட்டிங்கோ அல்லது கிராபிக்ஸோ அல்லது கேமரா ட்ரிக்கோ. ராமர் இவ்வளோ தான் இருப்பார், கும்பகர்ன் அவ்வளோ இருப்பான் கேமரா ட்ரிக்கு. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் சேர்ந்த ஒரு கலவை. அப்புறம் நம்ம அடிச்சா டும் டும் சத்தம் கேட்காது, ஆனால் கதகனம் அடிச்சா சத்தம் கேட்கும், அது மியூசிக் எஃபெக்ட். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் சேர்ந்து தான், அதாவது பிராடுகள் அத்தனையும் ஒரு கூட்டணி அமைச்சா எப்படி இருக்கும், அதுக்கு பேர் தான் சினிமா அல்லது டிவி ப்ரோக்ராம். கதாநாயகன் வாயை திறக்க மாட்டான், ஆனா அவன் பேசுவான், அவனுக்கு பாடவே தெரியாது, கழுத மாதிரி இருக்கும் பாடினா, ஆனா அழகா இனிமையான குரல்ல பாடுவான். அவனுக்கு சண்டை போட தெரியாது, அவனுக்கு பதிலா டூப்பு சண்டை போடும். இப்படி சினிமா அப்படின்னா அத்தனையும் போய், அதே மாதிரி அந்த கதாநாயகன் ரொம்ப நேர்மையானவனா ஒழுக்கமானவனா பெரிய வீராதி வீரனா சூராதி சூரனா இருப்பான், நிஜ வாழ்க்கையில புல்லு தடுக்கிற கீழே விழுந்துருவான். இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நாம இதெல்லாம் உண்மை அப்படின்னு நாம நிறைய பேர் நினைக்கிறோம். சில பேர் சொல்லலாம் இல்ல நான் அப்படி நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்கிறதுக்கு எனக்கு நிறைய ஆதாரங்களை அவங்க வாழ்க்கையில கொடுக்க முடியும். கதாநாயகி எப்படி ட்ரெஸ் பண்றாலோ அப்படிதான் நம்ம ட்ரெஸ் பண்றோம், அவ எப்படி தலையை வாரியாலோ அப்படிதான் நம்ம தலையை வாரோம். இப்படி எத்தனையோ விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, அப்போ அதெல்லாம் நம்ம நிஜம் நம்பி தானே பண்றோம். என்ன நல்ல தங்காட்சியாலைன்னா உடனே எல்லாரும் நல்ல தங்காட்சியால எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் சினிமாவில் வரது நடக்குது, அப்ப நாம சினிமாவில் வரக்கூடிய நிறைய விஷயங்களை உண்மையா நம்புறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்புறோமோ இல்லையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கறது உண்மை. இப்போ சினிமா இன்னைக்கு உள்ள சினிமாக்கள் எல்லாம் எப்படி வருது, இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு சொல்லிச்சது, அது வந்து எனக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அந்த பொண்ணு உறுதிப்படுத்துச்சு. பொண்ணு வந்து எப்பவுமே பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப வசதியா இருக்கும், ரொம்ப சௌகரியமா இருக்கும், நிறைய படிச்சிருக்கும். பையன் எப்பவுமே பொறுக்கியா இருப்பான், தெருவில் கிடப்பான், தண்ணி அடிப்பான், இதெல்லாம் இருக்கும். ஆனா அவனுக்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கும், அந்த குணத்தை பார்த்து இந்த பொண்ணுக்கு அவன் மேல காதல் வந்துடும். இன்னைக்கு எல்லா சினிமா அப்படித்தானே. அப்புறம் பழைய காலத்துல சினிமா அப்படின்னா ஆம்பளைகள் வந்து பொம்பளைகள் பின்னால போவாங்க, ஏன்னா அந்த காலத்துல பொம்பளைகள்லாம் அடக்க ஒடுக்கமா வளர்த்தாங்க, அதனால அப்படி நடக்கும். இந்த காலத்துலயும் பொம்பளை பிள்ளைகள் அப்படிதான் வளர்க்குறாங்க, ஆனா சினிமாக்காரன் அப்படி காட்டினா அவருக்கு வேலைக்காக, அதுக்கனால அவன் என்ன பண்றான், நம்மளை கெடுக்கிறதுக்காக வேண்டி பொம்பளை பிள்ளைகளை ஆம்பளைகளை விரட்டி விரட்டி போய் காதலிப்பாங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள சினிமா. சினிமா பார்த்த ஆட்கள் இருக்காங்க, நான் சொல்ல தப்பா இருந்தா மறுத்து சொல்லலாம். அப்போ அடுத்தது சினிமா வசனத்துல பாடல்கள்லயும் சில பிரச்சனை இருக்கு. ஹிந்து காலேஜில் நடந்தது, நான் சொன்னதான் தெரியல, ஹிந்து காலேஜில் நடந்தது. ஒரு பொண்ண ஒரு பையன் ஏதோ பாட்டு பண்ணானா, அப்புறம் அவனை மற்ற பையன் எல்லாம் சேர்த்து அடிச்சு காலேஜ்ல சஸ்பெண்ட் பண்ணாங்களாம். இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வெள்ளிமலைக்கு ஆசிரமத்துக்கு ஒரு அக்காவும் தம்பியுமா ஒரு கூட்டமா வந்துட்டு இருக்காங்க, ஒரு அக்கா தம்பியும் வராங்க, கோவில இருந்து இறங்கி ஆசிரமத்துக்கு வராங்க. தங்கச்சி வந்து அநேகமா நம்ம அம்பாலினி மாதிரி இருப்பா, கலர் மட்டும் சிவப்பு, மற்றபடி வயசுல எல்லாம் அவ்வளவு மாதிரி இருப்பா, பின்னாடி தம்பி இவன மாதிரி இருப்பான், அவன் அசப்புல இவன மாதிரியே தான் இருப்பான், கலவு இல்லாம அவன் பின்னாடி வந்துட்டு இருந்தான். அவன் வந்து பாடிட்டு வரான், தக்காளி தக்காளி தாவணி போட்ட தக்காளி நம்ம பையன் பாடிட்டு வரான். அவனுக்கு அவன் என்ன பாடுறான்னு தெரியாது. இது நான் வெள்ளிமலையில இருக்கும்போது பார்த்தது. இதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் காலேஜ்ல படிக்கிற போது காலேஜ்ல சாயந்தரம் மத்தியான வாக்குல சாப்பாடு டைம்ல பாட்டு போடுவாங்க, அது எங்க இருந்து போடுவாங்கன்னு தெரியாது, நான் லைப்ரரியில இருக்கும்போது அங்க நல்லா கேட்கும், அதை சுத்தி தான் எங்கேயோ போடுறவாங்க. அந்த பாட்டுல ஒண்ணு வந்து அந்த காலத்து ஃபேமஸ் பாட்டு, எப்படி எப்படி சமஞ்சது எப்படி அப்படின்ட்டு. இந்த பாட்டை நான் சொன்ன போது இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் இருக்கும்போது பையன்மாரு பொம்பளைகளை பார்த்து இந்த பாட்டை போய் ஏன் பாடி கேள்வி பண்ண மாட்டான் அப்படின்னு நான் கிளாஸ்ல கேட்டதுக்காகவும், உடனே எனக்கு வந்த பதில் என்னது, ஆமா எங்க காலேஜ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது, ஏதோ லேட்டஸ்ட் பாட்டை பாடி கிண்டல் அடிச்சிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்க அந்த பையனை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ
நான் ஹிந்துக்காரன்னு சொல்லனா சொல்லிட்டனோ சரி நான் காலேஜ் பேர் சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் அப்போ எல்லா காலேஜும் ஒரே குட்டையில ஊறின மட்டைகள் தான் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பாட்டும் போடுவாங்க டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு அதுல ஒரு வரி வரும் என்ன அயோக்கியத்தனை நடந்தாலும் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்ட்டு இந்த லேட்டஸ்டா இத மாதிரி எவ்வளவோ பாடல்கள் வந்துட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன் நான் அந்த பாடல்கள் எனக்கு சிலது புரியல நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிருக்கேன் உரிய நேரம் வரல இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் வரக்கூடிய ஒரு சமுதாயத்துல இப்படிப்பட்ட சினிமாக்கள் வரக்கூடிய ஒரு சமுதாயத்துல நான் ஒரு தடவை ரிஷிகேஷ்ல ஒரு சினிமா டைரக்டரை பார்த்தேன் அவர்கிட்ட நீங்க இப்படி சினிமா எடுத்து சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவர் ஒன்னு சாமிஜி நீங்க வந்து சினிமாவும் பார்த்ததில்லை டிவி சீரியலும் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன் டிவி சீரியல் பாத்தீங்கன்னு நீங்க எங்களை சொல்ல மாட்டீங்க அப்படின்னாரு என்ன அப்படின்னு கேட்டேன் எல்லா டிவி சீரியலையும் பொம்பளையில வில்லிகளா தான் இருப்பாங்க டிவி சீரியலுடைய மெயின் ஆளு பொம்பளை வில்லி தான் அதுக்கு அடுத்தது பெரும்பாலான டிவி சீரியல் ஒழுக்க கேட்ட பத்தி தான் சொல்லுது ஆனா நாங்க அந்த விஷயத்துல ரொம்ப பெட்டர் அப்படின்னாரு அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம திருப்பி திருப்பி பாக்குறோம் பாக்குற போது இதுல இன்னமும் இதுக்கு அடுத்தது நம்ம பொதுவா நம்ம கிட்ட சில விஷயங்கள் இருக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்களுக்கு எல்லாம் நம்ம சமுதாயத்துல ஒரு மரியாதை ஒரு இடம் இப்படி வச்சிருக்கிறோம் இந்த இதுல வந்து எத்தனை மணிக்கூரா லெக்சர் பண்ணாலும் சில விஷயங்களை நம்மளால சொல்லி புரிய வைக்க முடியாது சில விஷயங்கள் வந்து யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாது நம்முடைய ரத்தத்துல அந்த குணம் வரணும் அந்த உணர்வு வரணும் இத வந்து அறிவியல் பூர்வமெல்லாம் விளக்க முடியாது நான் சில விஷயங்களை முயற்சி பண்றேன் ஆனா எல்லா விஷயங்களும் அப்படி முடியாது இப்போ நான் இன்னைக்கு காலையில உள்ள கிளாஸுக்கு வேற சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதனால இன்னைக்கு காலையில உள்ள கிளாஸ்ல ஒன்று கேள்வி கேட்டேன் அண்ணனையோ தம்பியையோ காதலிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் ஒன் ரெண்டு பேரும் இல்லைன்னு சொன்னாங்க ஒரு ஆள் ஒண்ணுன்னு சொல்லல எனக்கு அந்த தெரியும் அந்த அளவு பத்தி ஏன்னா அந்த ஆளுக்கு வாய கிளறி ஏன் ஒண்ணுன்னு சொல்லலன்னு கேட்டேன் தெரியாட்டா காதலிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அழிச்சா குடிச்சா வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிச்சுது நான் அந்த கிளாஸ்ல வேற நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த கேள்வி அப்ப நாம சினிமாவை பார்த்துக்கிட்டு வயசு கோளாறுனால இன்னொரு ஆள் என்ன சொல்லிச்சது நான் சொன்னேன் ஒரு 12 கிளாஸுக்கு மேல உள்ள பிள்ளைகள்ட்ட நீங்க டிவி பாக்காதீங்கன்னு சொல்லி பாருங்க அந்த பிள்ளைகள் கேட்டுறட்டும் அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த பிள்ளை அந்த பிள்ளை சொல்லுது அது என்னால பார்க்காம இருக்க முடியல அம்மா அப்பா சொல்லுவாங்க பார்க்க வேண்டாம் மனசுல இருந்தாலும் என்னால பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு அம்மா அப்படி சொல்லுவாங்க நீங்க வந்து டிவி பார்த்துட்டே இருப்பீங்க அதான் சொல்ல வர அப்போ இந்த அதாவது அந்த வயசு அந்த வயசுக்கு சில விஷயங்களை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அப்ப டிவி சினிமா அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நம்முடைய மூளைய மறக்க வச்சிருப்பாங்க இப்ப லேட்டஸ்டா சந்தானம்னு ஒரு ஆசாமி இருக்கானா அவனுக்கு சிரிப்பு அவ்வளவும் தரக்குறைவானது அவனுடைய வசனம் முழுக்க ஒரு சமுதாயத்தை கெடுக்கிறது மாதிரி ஏனோனா அவனுக்கு ஒரு ஒன்று ரெண்டு தமாஷ் எடுத்து போடுங்க நான் ஒவ்வொன்றா சுட்டி காட்டேன் அடுத்தது ஒரு சினிமா நீங்க தான் யாரும் ராஜா ராணின்னு சொன்னீங்க அண்ணன் அண்ணன் அப்படிங்கறது மாதிரி ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க ஆனா காதலி வந்து காதலனை கூப்பிடுறது அண்ணன் அப்படின்னு இதெல்லாம் வந்து நமக்கு எங்க இருந்து வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் புத்தி குறைவானவங்களுக்கு ஏதோ வசனம் எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணும் ஆனா உண்மையிலே இந்த வசனங்கள் எல்லாம் இன்னும் அடுத்தது இன்னொரு வசனம் சொல்லுங்க இது நல்லா உரைக்கும் உங்களுக்கு இந்த வசனம் உரைக்கிட்ட அடுத்த இப்ப நான் சொல்ல போறது நல்லா உரைக்கும் சினிமாவில எழுதி வச்சு சொல்லல இங்க இருந்தா சொல்லு சினிமாவில வந்து கதாநாயகியோ இல்ல ஏதோ ஒரு பொண்ண கெடுக்க போவாங்க கெடுக்க போறோம்னா அந்த பொண்ணு வந்து வசனம் சொல்லுவோம் அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா
அல்லது தம்பி என்ன விட்டுருக்கு அண்ணா சொல்லிருச்சு அண்ணா என்ன விட்டுருக்கான்னு சொல்லுவோம். உடனே அவன் வில்ல வந்து வசனம் சொல்லுவான், இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் சொன்ன அப்புறம் நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு வசனம் பேசுவான். நமக்கு சினிமாவில் பாக்குறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சந்தானத்துக்கு வசனத்தை நான் பார்த்தா கூட சிரிக்கத்தான் செய்வேன். ஆனா எனக்கு அதை கேட்டுட்டு இருக்கும் போதே என் மூளையில ஒரு பக்கம் மூளையில சொல்லும், இவன் அயோக்கிய சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லும். நம்ம எல்லாருக்கும் மூளை அப்படி வேலை செய்யணும் கட்டாயம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி வசனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அண்ணன் தங்கச்சி அல்லது அக்கா தம்பி இந்த மாதிரி உறவுகளை எல்லாம் கொச்சப்படுத்துது, அதுக்கு இருக்கிற புனிதத்தை மரியாதையை கெடுக்குது. இன்னைக்கு உள்ள சினிமாக்கள் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இது வந்து இந்த கரையா அரிக்கிறது மாதிரி நமக்கு தெரியாது. இப்ப பாருங்க, நான் காலையில் கேட்ட கேள்விக்கு ஒரு பொண்ணு எவ்வளவு கூலா பலிச்சிருச்சது, தெரியாட்டா தெரிஞ்சா பண்ண மாட்டோம், தெரியாட்ட பண்ணதான சிவம். டிராவினுக்கு எப்பவுமே அதனால ஸ்பெஷல் அவரை உட்கார்ந்து சொன்னேன். ஆனா அவரை கிழவ மாதிரி உட்கார சொல்ல நல்ல குமர மாதிரி திரும்பி தான் உட்கார சொன்னேன். என்ன பார்த்து திரும்பி உட்கார சொன்னேன், அவரு செவரில் சாஞ்சி கிழவ மாதிரி உட்கார்ந்துருக்காரு. திரும்பி உட்காருங்க, செவரில் சாஞ்சா நான் முடிவு பண்ணிடுவேன் கிழவன்னு. இப்போ நாம இந்த மாதிரி சினிமாக்களை பார்த்து அவங்களும் வயசாகி போச்சு, நமக்கு இந்த ஒரு சினிமா பார்த்து இப்ப சுவாதியினுடைய விஷயத்துல அந்த பொண்ண ஒருத்தன் வெட்டி போட்டான். ஏன் வெட்டினா அப்படிங்கறதெல்லாம் ஒருவேளை உண்மை இனிமே தெரியணுமா இருக்கும். ஆனா இப்ப பேச்சுவார்த்தை என்ன, பேச்சு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பையன் அந்த பொண்ண காதலிச்சா, அந்த பொண்ணு வந்து சம்மதிக்கல, அதனால வெட்டிட்டாங்க அப்படிங்கறது. அப்போ நான் ஆக்சுவலா இந்த கேள்வி என்னுடைய காலையில கிளாஸ்ல ஏற்கனவே கேட்டுட்டேன். வித்யா நான் அந்த காலையில கிளாஸ் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கிறேன். இப்போ நீங்க வந்து இப்போ ரெண்டு பேரு காதலிக்கிறீங்க வச்சுக்கிடுவோம், காதலிக்கிறது தப்பு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு தான் இதெல்லாம் ஆரம்பிக்குது. காதலிக்கிறீங்க, ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பொருந்தல்ல, என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் பிளட் குரூப் பொருந்தல்ல, சில பிளட் குரூப் வந்து குழந்தை இறந்து போகும், அப்படி சில பிளட் குரூப் இருக்கு. இப்ப பின்ன அதுக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஆனா சில பிளட் குரூப்புக்கு பொருந்தாது. இதுக்கு மேல அவன் வந்து ஒரு பொறுக்கின்னு வச்சுக்கிடுவான், என்ன பண்றது? இப்ப உங்களுக்கு வந்து தெரியாது என்ன நடக்குது, யார நீங்க விரும்புறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, பின்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நான் இப்ப போன ஒரு வாரம் ஊர் சுத்தி புறக்கிட்டு வரேன். அதுல உத்தமபாளையங்கிற ஒரு ஊர்ல ஒரு முஸ்லீம் காலேஜ் இருக்கு, கம்பத்துல வந்து ஒரு ஹிந்து காலேஜ் இருக்கு, ஒரு ஆசிரமத்தினுடைய காலேஜ். இந்த உத்தமபாளையம் கம்பம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் நிறைய பேரு இந்த குரூப் அங்கத்தான் இருக்கு அப்படின்னு உத்தமபாளையம் முஸ்லீம் காலேஜ்ல கொண்டு சேர்க்கறாங்க. போய் சேர்க்கிற முஸ்லீம் இந்து குழந்தைகள் திருப்பி இந்துவா வீட்டுக்கு வராங்களா கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்த சொன்னவருடைய குடும்பத்துல மூணு குழந்தைகள் முஸ்லீம்களா மாறியிருக்காங்க. முஸ்லீம்களுடைய மெனக்கட்ட வேலையே இப்ப லேட்டஸ்டா என்ன நடக்குதுன்னா, கோயம்புத்தூர் எம்எல்ஏ நடந்துட்டு இருக்கு, உத்தமபாளையம் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு இப்ப கேள்விப்பட்டிருக்க. அவ்வளவுதான் முஸ்லீம்களுடைய முக்கியமான வேலையே இந்து பிள்ளைகளை தேடி பார்த்து காதலிக்கிறது. தேவைப்பட்ட உங்களுக்கு ஸ்மார்ட் போன் எல்லாம் வாங்கி தருவாங்க, டூ வீலர் வாங்கி தருவாங்க, என்னென்ன அவங்களுக்கு அதுக்கெல்லாம் ஃபாரின்ல இருந்து ஸ்பெஷலா பணம் வருது, அந்த பணத்துல உங்களுக்கு அவங்களுக்கு ஓசல வர பணத்தை அவங்களுக்கு தருவாங்க, இதெல்லாம் வாங்கி தருவாங்க, உங்களை ஜாலியா கூட்டிட்டு சுத்துவாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைகளும் இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள் நிறைய கொஞ்சம் கொழுப்பெடுத்து தான் சுத்துது, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அரிப்பெடுத்து நடக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கொழுப்பெடுத்து தான் சுத்துது. நான் நேரத்துக்கு முந்தைய ஊர் பறக்கும் போது இடத்துல பார்த்தேன், ஒரு பொண்ணு ஒரு துணியை எடுத்து இப்படி சுத்தி இப்படி சுத்தி இவ்வளவு இடம் தான் தெரியும், இதெல்லாம் சுத்தி மூடி வச்சிருக்கு, ஒரு பையனுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. இது கோயம்புத்தூர்ல ரொம்ப சகஜம், ஆனா இது பார்த்ததுன்னா கம்பத்திலேயோ அல்லது தேனியிலேயோ அல்லது மதுரையிலேயோ எங்கேயோ பார்த்தேன், பல இடத்துல சுத்தினாலும் எங்கேயோ இடத்துல பார்த்தேன். டீச்சர்ஸா முஸ்லீம் பெண்கள் தான் பரதா போட்டுட்டு இப்படி நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாம் இப்படி போட்டு வருது, பிள்ளைகள் இப்படி ஏன் போடுதுன்னா, எவனாவது பாத்துறது வீட்டுல போய் சொல்லிட்டு பம்பு அதுக்காக வேண்டி, வேற பெரிய தூசி அடிச்சிடும் அலர்ஜி ஆயிடும் அப்படி ஒன்றும் காரணம் இல்ல. அதனால இந்த மாதிரி நம்ம சமுதாயம் போயிட்டு இருக்கு, பெண்களும் சினிமாக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க. சினிமா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கு, அதனால டிவி பார்க்க கூடாது, சீரியல் பார்க்க கூடாது, சினிமா பார்க்க கூடாது, நம்முடைய குழந்தைகளை பார்க்க வைக்க கூடாதுன்னு. இதுல முக்கியமான பிரச்சனைனா நிறைய அப்பா அம்மாவுக்கே பலகீனம், அவங்களால பார்க்காம இருக்க முடியாது.
ஒரு வீட்ல எங்கயோ இடத்துல சொன்னேன், சொன்னப்போ இந்த கிளாஸ் தான் என்ன தெரியல டிவி பார்க்க கூடாதுன்னு சொன்ன போது, தாத்தா பாட்டி போய் கதை கேட்கணும்னு சொன்ன போது ஒருத்தவங்க சொன்னாங்க இங்க தாத்தா பாட்டியே டிவில தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு. அதனால இப்போ பழைய போன தலைமுறையில உள்ளவங்களே கூட அதுக்கு ஒரு அடிமையாயிருக்காங்க. அது ஒரு வலிமையான சாதனை, நான் அது இல்லைன்னு சொல்லல, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஆனா அந்த சக்தியை மீறி நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கு கடவுள் புண்ணியம் வேணும், நம்முடைய முயற்சி வேணும். அது என்னெல்லாம் வேணுங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 4-5 ஸ்லோகம் தாண்டி இந்த அத்தியாயத்திலே வரப்போகுது, நம்ம பார்ப்போம். சரி, இப்ப சுவாதி விஷயத்துல சுவாதிக்கின்னு ஒரு மனசு இருக்கு, சுவாதிக்கின்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, சுவாதிக்கு ஒரு வாழ்க்கையை முடிவு பண்ற தகுதி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த பையன் யோசிச்சு பார்த்தானா? கிடையாது. பொதுவா ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்றேன், பளிச்சுன்னு சொல்றேன், இந்த ஆம்பளைகள் இருக்காங்களே அத்தனை பேர் இந்த இப்படிப்பட்ட அயோக்கியங்கள் தான். ஒரு ஆம்பளையாவது பொம்பளைய மதிச்சு உன் அபிப்பிராயம் என்னமா அப்படின்னு கேப்பானானா? கிடையாது. நான் எழுதி தரேன், நீ கல்யாணம் பண்ண போறவனும் காதலிக்கும் போது எப்படி வேலை இருந்திருப்பான், ஆனா காதலிச்சப்பறம் இப்படித்தான் இருக்க போறான், சந்தேகம் இல்லாம எழுதித்தரேன். எந்த ஆம்பளைகளும் கேட்க மாட்டாங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு புக்கை பத்தி சொல்லிருக்கேன், அந்த புக்ல அதை பத்தி சொல்லியிருக்கு. என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், அந்த புக்ல சொல்லியிருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈகோ, நானே முடிவெடுத்து நானே திட்டம் போட்டு நானே வெற்றிகரமா செய்தேன். அவங்களுக்கு உங்களை மட்டம் தட்டணுங்கிற நோக்கம் கிடையாது, அவங்களுக்கு நானே செய்தேன், செய்து முடிச்சு பேர் எடுத்தேன் காட்டணும், அதுதான். அதனால நான் தான் முடிவெடுப்பேன், நீங்க கேட்கணும், பொம்பளை எல்லாம் கேட்கணும், நீங்க வந்து அதுல அபிப்பிராயம் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான் இருக்கும். பொதுவா 99% வீடுகள் இப்படிதான் இருக்கும். ஏதோ 1% வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், அப்படி இருக்கிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கும். ஆனா பொதுவா ஆம்பளைங்க இப்படித்தான் இருப்பாங்க. இப்ப இந்த பையன் இவ்வளவு கல்யாணம் கூட பண்ணல, எவ்வளவு ஒருத்தி இவன் வந்து நான் உன்னை காதலிக்கன்னு சொன்னா அவ பதிலுக்கு நான் உன்னை காதலிக்கன்னு சொல்லல, எடுத்துட்டான். இத்தனைக்கும் பெரிய பழக்கம் கிடையாது. இதுவரைக்கும் வந்த தகவல் படி ஏதோ 2 நாள் போய் சொல்லியிருக்கான். முதல் நாள் அவ வந்து இவனை திட்டி விரட்டி இருக்கா, இது 2வது நாள் இது நடந்திருக்கு. ஏன்னா பார்த்த சாட்சிகள் 2 நாள் சம்பவத்தை தான் சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம். அப்போ இது எதனுடைய பின்விளைவுன்னு சொன்ன அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். பெண்கள் நாங்க ஆம்பளைகள மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு வேலைக்கு போறது இப்படிங்கிற விஷயத்த எப்ப ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்தே இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வர ஆரம்பிச்சிட்டது. சொல்ல போனா நான் வந்து உங்களுக்கு படிச்சுன்னு புரியறதுக்காக வேண்டிதான் போன வாரம் நடந்த சம்பவத்தை சொல்றேன். உண்மையில எனக்கு இந்த மாதிரி 1000 விஷயம் தெரியும், கிட்டத்தட்ட டெய்லி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பிரச்சனையுடைய அடிப்படையில். அதனால சமுதாயத்துல பெண்கள் எப்ப வீட்டை விட்டு வெளியே வராங்களோ அப்பவே பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஆம்பளைகளே வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு உயிரோட வீட்டுக்கு வருவாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. எத்தனையோ ஆம்பளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். டி சீரீஸ் ஒரு கம்பெனி, ரொம்ப கடுமையா உழைச்சு அந்த ஆசாமி பெரிய பிரபலமானார். கேசட் அப்படின்னா டி சீரீஸ் கேசட் அப்படின்னு பெரிய கோடீஸ்வரர் ஆனார். ஒரு பாடகர் கூட நினைக்கிறார், அவருடைய பேர் கிருஷ்ணானனோ வரும். அந்த ஆளை கொன்னாங்க, இதுவரையிலும் கொலையாளியை கண்டுபிடிக்கல. தொழில் போட்டி காரணமாக அவன் வளர்ந்துட்டாங்கன்னு அவனை கொண்டு போட்டாங்க. ஆம்பளைகளே உயிரோட வீட்டுக்கு வந்து சேர முடியும். ஆலடி அருணான்னு ஒரு ஆசாமி திமுக காரன் கொண்டு போட்டாங்க. இது ஆலடி அருணாவா டி சீரீஸா? இது ஒரு 20-25 வருஷம் இருக்கும். அந்த கம்பெனி இன்னைக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கம்பெனியா இருந்துட்டு இருக்கு, ஆனா இப்ப கேசட் எல்லாம் போயிட்டு அதனால அந்த கம்பெனி இருந்துட்டு இருக்கு. ரொம்ப அதாவது 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா கேசட் எல்லாம் 50 ரூபாய் கொண்டு வந்தது அந்த கம்பெனி தான். சரி, அப்போ ஆம்பிள்ளைகளுக்கே பொதுவா இந்த சமுதாயத்துல பாதிப்பு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, நிம்மதியா வீட்டுக்கு வர முடியும், உயிரோட வீட்டுக்கு வர முடியும் கிடையாது. அப்படிப்பட்ட சமுதாயத்துல பெண்கள் எப்படி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பாதுகாப்பா வர முடியும்? முடியாது. சரி, இந்த இடத்துல இன்னொரு தகவலையும் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்காக வேண்டி நீங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னோ வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணும்னோ படிக்க கூடாதுன்னோ வேலைக்கு போட அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. ஏன்னா ஆம்பளைகளுக்கு இதாங்க இது, அப்புறம் பொம்பளைகளுக்கு மட்டும்
இப்படி நான் சொல்ல வர்றது என்ன, ஏதாவது நடந்ததுன்னா நீங்க உங்க வாழ்க்கையில மனசை தளர விடக்கூடாது. ஏன்னா அடுத்த சம்பவம் தான் சொல்ல வர போறேன். வினுப்பிரியான்னு ஒரு பொண்ணு மேட்டூர் பக்கம் இருந்து, ஏதோ ஒருத்தன், இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் உண்மை எப்படின்னு நமக்கு தெரியாது, ஏதோ ஒருத்தன் அவனை அந்த பொண்ணை காதலிச்சானா, அந்த பொண்ணு சம்மதிக்கலையா, அதனால அந்த பொண்ணுக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவன் போட்டோ எடுத்து அந்த போட்டோவை அவனுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் அனுப்பி, அந்த இல்லை யார் என்ன பண்ணாங்க தெரியாது, அந்த பொண்ணை பற்றி மோசமான படங்கள் இன்டர்நெட்டில் வந்தது. இவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது. இவங்க போலீஸை குத்தம் சொல்லுவாங்க இன்னைக்கு, எனக்கு தெரிஞ்சு போலீஸ் அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் மறுபடியும் படம் வர ஆரம்பிச்சுனா அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிட்டது, இறந்து போச்சு. இது மேட்டூரில் போன வாரம் நடந்த சம்பவம். இது நீங்கள் யாராவது உங்கள் வாயிலிருந்து வருமானன்னு பார்த்தேன், யாரும் படிக்கல போய். இதுவும் செத்த விஷயம் தான். விஷ்ணு பிரியா வேற ஒரு பிரச்சனை, அதுவும் இதை மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை நீ விசாரிச்சு கண்டுபிடிக்காதான் தெரியும். இன்னும் கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிக்கல. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் உங்ககிட்ட நான் ஒருத்தங்கிட்ட சொன்னேன், லேப்டாப்பு ஃபோன் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேன், உன்னுடைய லேப்டாப்பு ஃபோன் எல்லாம் வெளியே ரிப்பேர் பண்ண கொடுக்காத, ஏன்னா அதில் இருக்கிற போட்டோக்கள் மாதிரி விஷயங்கள் யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீங்கள் உங்கள் ஒருவேளை உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோட்டோலாம் அழிச்சிட்டு கூட கொடுக்கலாம், தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அவங்ககிட்ட சாஃப்ட்வேர் இருக்கு, அழித்த ஃபோட்டோவை அவங்க திருப்பி எடுக்க முடியும். அழிக்கா அடுக்கு எடுக்க முடியாதபடிக்கு அழிக்க முடியும், அது வேற விஷயம், அதுக்கும் டெக்னிக் இருக்கு. ஆனா அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க போட்டோவை அழிச்சிட்டேன்னு நினைப்பீங்க. ஒரிஜினலா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம், கம்ப்யூட்டர். அதாவது இது ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்க, இந்த ரூம், இந்த ரூம்ல நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. இதோ லைப்ரரி மாதிரி கற்பனை பண்ணீங்க, நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. இந்த புஸ்தகங்களுடைய லிஸ்ட் இந்த மேசையில ஒரு ரெஜிஸ்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல இதுக்கு பேரு பேட்ச், ஃபைல் அலோகேஷன் டேபிள்னு பேர். எந்த எந்த ஃபைல் எங்க எங்க இருக்கு, எந்தெந்த விஷயம் எங்க எங்க இருக்குங்கிற தகவல் அந்த புக்கில் இருக்கும். நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே முதல்ல அது அங்க போகும். அங்க போய் நீங்க ஒரு விஷயம் வேணும்னு சொன்ன உடனே அதுல இருக்கிற அடையாளப்படி வந்து எடுத்து கொடுக்கும். இந்த ஃபேட்ச் எரர் அப்படிங்கறது ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து அந்த கம்ப்யூட்டர் அப்புறம் வேலை செய்யாது. பழைய பிளாப்பி டிஸ்க்னு ஒன்று இருந்தது, இந்த டிஸ்க்ல அடிக்கடி இந்த எரர் வரும், அந்த பிளாப்பி டிஸ்க் தூரம் போடணும். ஏன்னா ஃபைல் அலோகேஷன் டேபிள், அதாவது ரெஜிஸ்டர் காணாமல் போயிட்டது, புக்கு காணாமல் போகல, ரெஜிஸ்டர் காணாமல் போயிட்டது. ரெஜிஸ்டர் காணாமல் போனாலும் நீங்க புக் எடுக்க முடியாது. ஆக்சுவலா நீங்க ஒரு ஃபைல அழிக்கிறேன்னு சொல்லும் போது உண்மையில என்ன பண்றீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டர் இருக்குதே, ரெஜிஸ்டர்ல அந்த ஃபைல பேரை எடுத்துடுறீங்க. ஃபைல் அங்கதான் இருக்கும், அங்க இருக்குங்கிற டீடைல் இருக்கிற ரெஜிஸ்டர்ல அதை எடுத்துடுறீங்க. அப்ப அந்த ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தா அந்த புக்கை காணாது, அப்போ உங்க ஃபைல காணாது. இப்ப இதுக்கு ஒரு சாப்ட்வேரை போட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒரு ஃபைல் டெலீட் ஆகிறது அப்படின்னா அந்த ஃபைல் சம்பந்தமான விவரம், அதாவது ஃபைல் வந்து மின் என்ன சொல்லுவாங்க, மின்காந்த அலைகளா தான் ஒரு ஃபைல சேர்த்து வைப்பாங்க. அந்த மின்காந்த அலைகள் அந்த இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த ஃபைல் பத்தின இண்டெக்ஸ்ல பேர் இல்லாதனால ஃபைல் இல்லாத மாதிரி காட்டும், நம்ம பாக்குறதுக்கு இல்லாத மாதிரி காட்டும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன், கம்ப்யூட்டர் மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு ஃபைலை டெலிட் பண்ணா அந்த ஃபைல் கம்ப்யூட்டரை விட்டு போகாது, எங்க போகும், முதல்ல ரீசைக்கிள் பில்ல தான் போகும். பெர்மனன்ட் டெலிட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்தா தான் அது வந்து என்ன பண்ணும், பெர்மனன்டா அந்த கம்ப்யூட்டரை விட்டு போகும். அப்போ உண்மையிலே பெர்மனன்டா போகாது, உங்களுக்கு பெர்மனன்டா திருப்பி கிடைக்காது, அவ்வளவுதான். அதான் சொல்றேன், ரீசைக்கிள் போய் டெலிட் பண்ணலாம், இல்ல இங்க இருந்தே பெர்மனண்டா டெலிட் பண்ணலாம். ரெண்டு பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃபைல் திருப்பி கிடைக்காதே தவிர ஃபைல் கம்ப்யூட்டருக்குள்ளதான் இருக்கும். இனி இதுல அடுத்த ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு,
இப்போ என்ன அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராப்ளம் வந்துட்டது. ப்ராப்ளம் வந்துட்டதுன்னா உங்க கம்ப்யூட்டர் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு உங்க கம்ப்யூட்டர் நீங்க திருப்பி கொண்டு வரலாம். அதுக்கு இடையில பண்ணதெல்லாம் போயிடும், அந்த நிலைக்கு கொண்டு வரலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்து ரெக்கவரின்னு நினைக்கிறேன். ரிஸ்டோரேஷன், ரிஸ்டோரிங் ஒன்னு இருக்கு, அது பண்ணலாம். இப்படி பண்ணும்போது அந்த டேட்ல நீங்க என்னென்ன வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி வரும். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி உங்க ஃபைல் எல்லாம் எடுக்க முடியும். அதனால வெளியே நம்ம வந்து நம்முடைய ஒரு சிஸ்டத்தை கொடுக்கறோம் அப்படின்னா அதுல உள்ள போட்டோக்கள் காரியங்கள் எல்லாம் பாதுகாப்பானது கிடையாது. சரி, ஆனா அந்த கேட்டுக்கு வெளியே விட்டு, கேட்டுக்கு வெளியே விட்டு கேட்டை சாத்திட்டு வாங்க. கடிச்சப்படும், கடிக்காதுங்கிறது அது கடிச்ச பிறகுதான் தெரியும் கடிக்குமா கடிக்காது. சரி, இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனா நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம போட்டோல, நமக்கு போன்ல இருந்தா நம்ம போட்டோ எடுக்கணும் கிடையாது. இங்க ரோட்ல நடந்துட்டு இருக்கும் போது கூட உங்க போட்டோ எடுக்க முடியும். இப்ப இந்த கொலகாரன் அப்படிதான் பிடிச்சாங்க, அவன் ரோட்ல நடக்கிறது போது தான் பிடிச்சிருக்காங்க சிசிடிவி கேமரால இருந்து. அதனால இந்த இடத்துல ஒரு தகவல், ஆயிரத்தி சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல ஒரு நடிகைக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த அம்மாவை பத்தி தப்பாட்டு ஒரு வீடியோ வந்தது, அந்த அம்மா அந்த கேஸ் போட்டாங்க. இது வந்து பொய்யான வீடியோ அப்படின்னு. ஆனா பாருங்க, அந்த காலத்துல டெக்னாலஜி வந்து இவ்வளவு வளரல, அந்த டைம்ல இந்த மாதிரி கிருத்திரமம் பண்ணிருக்காங்க, அந்த டைம்ல அதை நிரூபிக்க முடியல. அப்புறம் அந்த அம்மா நினைக்கிறேன் பெங்களூர்ல சந்திரசேகரன் ஏதோ ஒரு ஆளு, அவரு தான் பல வருஷமா முயற்சி பண்ணி கடைசியில என்ன பண்ணுறாருன்னா, அந்த இதுல இருந்த பொண்ணுடைய காலும் இந்த நடிகையுடைய காலும் வேற அப்படின்னு அறிவியல் பூர்வமா தெரிவிச்சார். இப்பதான் புரிஞ்சது எப்படி சினிமாவெல்லாம் நம்ம ரசிச்சு பாக்குறாங்கன்னு. இந்த நாயை பாக்குறது மாதிரி சினிமாவையும் பாக்குறாங்க போல இருக்கு. சினிமால வர ஆட்கள் ஒரு இன்னொரு நாய் மாதிரி பாப்பாங்க போல இருக்கு. அப்போ இப்ப அந்த அம்மாவுடைய அதிர்ஷ்டம் பல வருஷம் கழிச்சு இந்த ஆளு எப்படியோ அதை கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால அந்த அம்மாவு மேல இருந்த பழி போச்சுது. ஆனா அந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த அம்மாவு மேல வந்த பழி பழிதான். பொதுவாவே நடிகைகள் விஷயத்துல அவங்களுக்கு மானமே கிடையாது, அப்புறம் எங்க அவமானம். அதனால அவங்கள யாரும் சீரியஸா எடுத்துக்கிட மாட்டாங்க. இப்ப அண்மையில நமக்கு நடந்த விஷயம், அண்மையில ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியில நித்யானந்த சுவாமியுடைய விஷயத்துல ஒரு இது வந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாடி அவற்ற ஒரு சிடி அனுப்பி, அதான் சொல்ல வரேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவற்ற ஒரு சிடிய நாங்க வெளியிட்டுருவோம், நீ எனக்கு மரியாதை இவ்வளவு பணம் தான் அப்படின்னு கேட்டாங்க. அவர், நான் செய்யாத தப்புக்கு நான் இதுக்கு பணம் தரணும் அப்படின்னு பணம் கொடுக்கல. அவற்ற இதை காட்டி மிரட்டி பணம் வாங்குறது அவங்க குறிக்கோள். அப்ப நான் தப்பு செய்யல, நான் எதுக்கு பணம் தரணும் அப்படின்ட்டாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து மிரட்டினது, ஒரு மாசத்துக்கு பிறகு தான் வெளியே வந்தது. அமெரிக்காவில அப்படி வெளிவர போங்கிறது முன்கூட்டியே தெரியும், நமக்கு தான் வெளிவந்த பிறகு தெரியும். ஆனா அமெரிக்காவில இதை பத்தி திட்டமிட்டு இருந்தாங்க, இது இப்படி ஒன்று வெளியிடணும், அவர் அவமானப்படுத்தி திட்டம் போட்டு வேலை நடந்துட்டு இருந்தது.
அப்ப இப்ப அவர் சொல்றது என்னன்னா அவதார்னு ஒரு சினிமா இருக்கு. இந்த அவதார் சினிமாவை இந்த இந்த டெக்னாலஜிக்கு பேரு மார்பிங்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இந்த மார்பிங் பண்ணி தான் அவதார் சினிமா எடுத்தாங்கன்னு அறிவியல் பூர்வமா நீங்க நிரூபிக்க பாப்போம். அதாவது ரெண்டு போட்டோவை ஒட்டுனா அல்ல ரெண்டு உருவங்களை ஒட்டுனா கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெக்னிக் இருக்கு. ஆனா கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இப்ப டெக்னாலஜி வளர்ந்தாச்சு. ரெண்டே ஒட்டிதான் பண்ணிருக்கு, கண்டுபிடிக்க முடியாது. டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அந்த அவதார் படத்துல அந்த டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க. அவதார் படம் வந்து ஒரு கிராபிக்ஸ் படம் அப்படின்னு நிரூபிக்க முடியாது. கிராபிக்ஸ் தான் அது, அதுல வந்து ஒட்டு வேலையெல்லாம் வச்சிருக்குன்னு நிரூபிக்க முடியாது. அதே மாதிரி இந்தியும் என்னால பொய்ன்னு நிரூபிக்க முடியாது, அதுக்காக வேண்டி அது உண்மை ஆயிராது அப்படின்னு அவருடைய ஆர்குமெண்ட். கேஸ் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஊர்லதான் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும், எப்ப முடியுதோ நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்ற ஆர்குமெண்ட் இதுதான், எப்படி அவதார படத்துல பண்ணாங்களோ அதே மாதிரி இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு. விசேஷம் என்னன்னா சம்பந்தப்பட்டாலும் கேசே கொடுக்கல, சன் டிவி காரனுக்காக கொடுக்க முடியல, அவனாக்கு அதை பிரச்சாரம் பண்ணது. ஒரு ஆளுக்கு ஏதாவது அநீதி நடந்தா அநீதி நடந்தாலும் கேஸ் கொடுக்கணும், ஆனா அவங்க இது வரைக்கும் கேசே கொடுக்கல. சொல்ல போற நீங்க சொன்ன மாதிரி அவங்க அவருக்கு அவங்க கூட நடந்துட்டு இருக்காங்க இன்னமும். சரி, இப்ப நாம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி விஷயம் நம்மள ஒரு ஆள் கூட நடக்கலாம். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. ஆனா அப்படி ஒண்ணு நடந்தா அந்த வினிப்பிரியா மாதிரி பைத்தியம் ஆட்டு தற்கொலை பண்ணப்படாது. அதுக்குதான் இவ்வளவு விஷயம் சொன்னேன். உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன நடந்தாலும் சரி, நாம அதுக்கெல்லாம் மனசு உடஞ்சு போறதோ வாழ்க்கையை முடிச்சுக்கிறதோ அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் போகிறேன். இன்னைக்கு உலகம் ரொம்ப மோசம், இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், இதுக்காக வேண்டி வாழ்க்கைய முடிச்சுக்கிறதுங்கிற முடிவுக்கு நம்ம போகவே கூடாது. அதுக்காக வேண்டிதான் இந்த விஷயத்த சொன்னேன். இனி இந்த காதல் பைத்தியங்களால உயிரை விடுறவங்க நிறைய இருக்காங்க. சங்கர்னு ஒரு ஆசாமி உயிரை விட்டுருக்காராம், இளவரசன் ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்ன உயிரை விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல 4 கோவில ரெண்டு மூணு பேர் உயிரை விட்டுருக்காங்க. ஏன்னா முஸ்லீம் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் முஸ்லீம் வந்து வெட்டி கொண்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் சினிமா மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம எல்லாம் மூளை குழம்பி போய் நாம செய்யக்கூடிய சில காரியங்களால நாம என்ன கஷ்டப்படுவோம் தெரியாது, நம்ம குடும்பம் என்ன கஷ்டப்படுவோம் தெரியாது, நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுவாங்க தெரியாது. அதனால நாம புத்திசாலிகளா இருந்தா பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, படிச்சோமா, வந்தோமா, வேலைக்கு போனோமா, வேலை பார்த்தோமா, வந்தோமான்னு இருக்கணுமே தவிர இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலைகளை செய்யக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டு சம்பவங்கள்ல இருந்து நான் சொல்ல விரும்புறது. அப்புறம் போன வருஷம் நாம இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் சொன்னேன். இப்ப நாம வந்து முகம் கருப்பா இருந்தது அப்படின்னா அதுக்காக வேண்டி செவப்பழகு கடிம்பு வாங்கி போடுறோம். போன தடவை வேற மாதிரி சொன்னேன், இந்த தடவை வித்தியாசம் சொல்றேன், போடுறோம் அப்படித்தானே இல்லையா? அப்படி யாரும் போடுறது இல்லையா? யாரும் போடுறது இல்லையா? நான் நீங்க போடுறீங்கன்னு சொல்லல, உலகம் போடுறது இல்லையா கேக்க. சரி, அடுத்தது தோல் வந்து வறட்சியா இருந்ததா அதை போக்குறதுக்கு ஒரு களிம்பு. அடுத்தது முடிய பிடுங்கிறதுக்கு மெழுகு அல்லது களிம்பு. திருஞான சம்பந்தம் தேவாரத்தில் சொல்லுவாரு, எப்ப எப்ப ஜைனர்களை பத்தி சமணர்களை பத்தி அவருக்கு பேசணும் தோணுதோ அப்பப்ப சொல்லுவாரு, குண்டி கை கையர் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு பழக்கம் வந்து முடிய பிடுங்கி பிடுங்கி எடுப்பாங்க. நம்ம எல்லாம் முடிய வெட்டுறோம், அவங்களுக்கு முடிய பிடுங்கி பிடிங்கி தான் எடுப்பாங்களாம். பிடிங்கி எடுத்தா திருப்பி கொஞ்ச நாளைக்கு வளராது அப்படின்னு. இந்த காலத்து நிறைய பொம்பளைகளும் அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் களிப்பு அளவு பச வச்சிருக்காங்க. ஞான சம்பந்தம் தான் இன்னைக்கு இவங்களை பத்தி பண்ணிருப்பாரு. சரி, புருமத்தை பிடுங்குறதுக்கு நூல் என்னென்னமோ வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்களா இல்லையா? சரி, கருப்பு முடிய வெளுப்பு முடியா இருந்தா கருப்பு முடிய ஆக்குறதுக்கு சாயம் வச்சிருக்காங்களா இல்லையா? எதுக்கு? எனக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு வேணும்னா பல்லுக்கு, சில பேர் பல்லுக்கு கம்பியெல்லாம் போடுறாங்க, போடுறாங்களா இல்லையா? சில பேர் நகத்துக்கு வந்து சாயம் போடுறாங்க. இல்ல, நான் போடுறது தப்பு சரின்னு பேச வரல, நான் இன்னைக்கு வித்தியாசமான குணத்துல பேச போறேன். போடுறாங்களா இல்லையா?
போடுவாங்க. சில பேரு மூஞ்சி பொடியில ஜிகினா போடுறாங்க. அது என்ன மூஞ்சி பொடிங்க இருக்கீங்களா பவுடர். நான் ட்ரெயின்ல போனா இவங்க யாராவது பூசிட்டு வந்திருப்பாங்க. நான் திருப்பி அவங்க உட்கார்ந்து எழுதி போயிரு. நான் அந்த இடத்துல உட்கார்ந்து போறேன். என் மூஞ்சில எல்லாம் ஆயிருக்கும். ஆமா, அது எனக்கு முதல்ல கொஞ்ச நாள் புரியல. பொதுவா இந்த மணவாளக்குறிச்சி குளச்சல் ரோட்ல அந்த ரோட் சைட்ல நிறைய மினுங்கிற மண் கிடக்கும். கன்னியாகுமரியில வட்டக்கோட்டை அந்த கோயில் எல்லாம் கிடக்கும். நான் இது எப்படி எனக்கு மேல கிடக்கு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளைக்கு பிறகுதான் புரிஞ்சுது, இந்த மாதிரி ஏதாவது கோஷ்டி வந்து விட்டுட்டு போற சொச்சல நம்ம மேல ஒட்டிக்கிடுது அப்படின்னு. பொதுவா இந்த ட்ரெயின்ல போயிட்டு வந்தோன்னு இது பாக்கலாம். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அத. அப்புறம் காலுக்கு நிறைய பேர் பொய்க்கால் போட்டுடுறாங்க. பொய்க்கால் குதிரைன்னு பழையில ஒரு ஆட்டம் உண்டு, ஹை ஹீல்ஸ் சொல்றேன். அப்போ இதுல இருந்தெல்லாம் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம், நான் உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கிட வேண்டிய விரும்புற விஷயம் என்னன்னா, நாம நம்முடைய இயல்பை நாம இருக்கிற இது நமக்கு பிடிக்கலைன்னா மாத்த முயற்சி பண்றோமா இல்லையா? முயற்சி பண்றோம். அப்போ வேற நல்ல விஷயம்னு வரும்போது மட்டும் அதெல்லாம் கடவுள் என்ன அப்படி படைச்சிருக்காரு, நான் என்ன ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஏன் சாக்கு போக்கு சொல்றோம், சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு விஷயம் நன்மையான விஷயமா இருந்தா, சரியான விஷயமா இருந்தா, அதை நாம விருப்பு வெறுப்புக்கு அடிபணியாம செய்யணும், செய்ய முயற்சிக்கணும். ஒரு விஷயம் தீங்கு செய்யக்கூடியதா இருந்தால், தவறானதாக இருந்தால், நாம விருப்பு வெறுப்புக்கு அடிபணியாம அதை தவிர்க்க முயற்சி பண்ணணும். அதனால நன்மை தருவது சரியானவற்றில் கடைபிடிக்க முயற்சி பண்றதும், தீங்கு தரக்கூடியது தவறானதை விடுறதுக்கு முயற்சி பண்றதும் நாம செய்யணும். என்னுடைய இயல்பு கடவுள் என் தலையில் அப்படி எழுதியிருக்கிறாரு, எனக்கு வாச்சது இப்படித்தான், இப்படிங்கிற எந்த விதமான சாக்கு போக்கும் நாம சொல்லக்கூடாது. இப்போ டிவி சீரியல் பாக்குறதா அல்லது சினிமா பாக்குறதா கீதா கிளாஸுக்கு வாரதான்னு உங்க முன்னுக்கு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கிடுவோம். நீங்க என்ன எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்கணும், டிவி பாக்குறத தேர்ந்தெடுத்தா இங்க கிளாஸ் இருந்தா தானே, இந்த கிளாஸ் 3:30 தொடங்கும், அது வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கணும்ல. இந்த ரெண்டும் ஒரே டைம்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க தான் கேள்வி, தர்ம சங்கரத்தை பத்தி தான் கேள்வி, அதை செய்யதா இதை செய்யதா குழப்பம். இப்போ சின்ன பிள்ளைகள் அதெல்லாம் செய்யாது, வளர்ந்து கிட்ட கழுதைகளை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். வளர்ந்த டிவி எல்லாம் பார்க்கப்படாத, பாக்கீங்களா நீங்க என்னமோ ஐக்கிய கேவலமா போச்ச. இப்போ இதுக்கு பதிலா கீதா கிளாஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தி நமக்கு வரணும், அறிவு நமக்கு வேலை செய்யணும். நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு எதிராட்டு பொதுவா நமக்கு மறக்கல, நமக்கு விருப்பம் டிவி பாக்குறதா இருக்கும், நமக்கு விருப்பம் சினிமா பாக்குறதா இருக்கும், நான் அதை மறக்கல. ஆனா அந்த விருப்பத்துக்கு எதிராக நமக்கு இது நன்மை செய்யாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கீதா கிளாஸுக்கு நாம வரணும்னு முடிவெடுத்தா அப்பதான் நாம வந்து சரியா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்தை தான் அடுத்த ஸ்லோகம் சொல்ல போகுது. அந்த ஸ்லோகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி பிரகிருதி சம்பந்தமாட்டு நம்முடைய குணங்கள் சம்பந்தமாட்டு கீதையில நான் ஸ்லோகத்தை சொல்றேன், நீங்க குறிச்சுக்குங்க, லேச பார்த்துட்டு கூட வரலாம். அடுத்த வார வகுப்புல இதை பத்தி பார்க்கணும்னு நினைச்சிருக்கிறேன். 14th அத்தியாயத்துல 5th ஸ்லோகத்துல இருந்து 13th ஸ்லோகம் வரையிலும், 14th அத்தியாயத்துல 5th ஸ்லோகத்துல இருந்து 13th ஸ்லோகம் வரையிலும், 13 மட்டும் இல்ல 18 வரையிலும், அப்புறம் 18th அத்தியாயத்துல 30th ஸ்லோகத்துல இருந்து 39 வரையிலும், இடையில 32 இருந்து 33 இருந்து 36 கிடையாது, அது படிக்கல தப்பு ஒன்னும் இல்ல,
ஆனா நான் பார்க்க போற காட்ட சொல்ல படிக்க போறது இல்ல 18 அத்தியாயத்துல 30 ல இருந்து 32 37 ல இருந்து 39 இந்த விஷயங்களை நாம பாப்போம் பாத்துக்கிட்டு 3வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகத்துக்கு வருவோம் ஏனா இந்த ஸ்லோகங்களும் பகவத் கீதையில நம்முடைய பிரகிருதி குணங்கள்னா என்ன அது என்னென்ன பண்ணும் அப்படிங்கற விஷயத்தை பத்தி சொல்லுது இதுல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன முக்கியம் அப்படிங்கறத பத்தி சொல்லுது அதனால அந்த இத விஷயங்களை பத்தி அடுத்த வகுப்புல பாப்போம் பாத்துக்கிட்டு தான் 3வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்துக்கு போவோம் இப்போதைக்கு இந்த வகுப்பை முடிச்சுக்குவோம் பிரார்த்தனை